கடந்த 20ஆம் தேதி நெடுந்தீவிலிருந்து மூன்று மீனவர்கள் இன்னொருவருக்கு சொந்தமான படகிலே மீன்பிடிப்பதற்காக கச்சதீவை நோக்கி சென்றிருந்தார்கள். பிற்பகல் 20ஆம் தேதி பிற்பகல் வலையிலே போனவர்கள் தங்களுடைய வலையை காணவில்லை என்று அன்று மாலை முழுக்க வலைகளை கடலிலே தேடிக்கொண்டிருந்த பொழுது அவர்களுடைய எரிபொருள் தீர்ந்துவிட்டார்கள். என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்க கச்சதீவு நோக்கி அந்த படகு அடைந்து கொண்டு போய் கரையேறி இருக்கின்றது. கரை ஒதுங்கியவுடன் அவர்கள் கச்சதீவிலே நங்கூரமிட்டு இறங்கியிருக்கின்றார்கள். இறங்கி அங்கே போனோடு இலங்கை கடற்படையினர் அங்கே இருந்து கொண்டு அவர்களை அழைத்து இரவு முழுக்க உட்கார வைத்து அவர்களுக்கு கொட்டான்களால் தாக்கியிருக்கின்றார்கள். ஆனால் உணவு கொடுத்ததாக சொல்லப்படுகின்றது. தாக்கிவிட்டு பின்பு மறுநாள் காலையிலே 21ஆம் தேதி காலையிலே அவர்களை படகிலே அதே படகிலே ஏற்றி எந்த ஒரு எரிபொருளும் கொடுக்காமல் நீங்கள் போங்கோ என்று சொல்லி விரட்டி அனுப்பியிருந்த பொழுது அவர்கள் எரிபொருள் இல்லாமல் பாய் மரத்தை போட்டு எப்படியோ படகிலே தத்தளித்து கொண்டு நடக்கடலிலே அங்கலாய்த்து கொண்டிருந்த பொழுது சக மீனவ படகுகள் கண்டு அவர்களை கரைக்கு கொண்டு வந்தது. கரைக்கு கொண்டு வந்த உடனே அங்கே நெடுந்தீவிலே உள்ள கடத்தொழில்களுக்கான சமாச தலைவர் என்றிருக்கக்கூடிய அருள்ஜீவனுக்கு அவர்கள் விஷயத்தை சொல்லியிருக்கின்றார். அருள்ஜீவன் அவர்கள் என்னிடம் தொலைபேசியின் ஊடாக தொடர்பு கொண்டு இப்படி ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கின்றது, எனவே நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும், கண்டனம் தெரிவிக்க வேண்டும். ஒரு படகிலே சென்றவர்களுக்கு எரிபொருள் தீர்ந்து விட்டதென்றால் அவர்களுக்கு எரிபொருளை கொடுத்து அவர்களை காப்பாற்றி அவர்களை வழி அனுப்பி வைக்க வேண்டியது கடற்படையினுடைய பொறுப்பு. நாங்கள் எங்களுடைய மீனவர்கள் தவறு செய்யவில்லை, இது அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்ன பொழுது இது சம்பந்தமாக சில ஊடகங்கள் கேட்ட பொழுதும் நான் அந்த சமாசம் தெரிவித்ததாக ஊடகங்கள் தெரிவித்த போதும் நான் இந்த செய்தி கண்டனத்தை தெரிவித்திருந்தேன். 1974ஆம் ஆண்டு காலப்பாதையிலே ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்த அடிப்படையிலே இலங்கை தமிழ்நாட்டிடம் இருந்த கச்சதீவை தமிழ்நாட்டுக்கு கேட்காமல் தான் இந்திய மத்திய அரசாங்கம் இலங்கையும் ஸ்ரீமா பண்டாரநாயக் அவர்களுக்கு கையளித்திருந்தது. கையளித்த பிற்பாடு அந்தலே ஒப்பந்தத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருந்தது, அதாவது இரு நாட்டு மீனவர்களும் கடத்தொழிலில் ஈடுபட்ட பிற்பாடு அவர்கள் வேணுமென்றால் அதிலே ரெஸ்ட் எடுக்கலாம், அதாவது ஓய்வெடுத்து வலைகளை காய போட்டு உதறி எடுத்து தங்கி நின்று போகலாம் என்றதுதான் இரு நாட்டினுடைய கண்காணிப்பிலும் அந்த பாவனையிலும் அந்த தீவு இருக்க வேண்டும். அதே போல கச்சதீவு அந்தோனியார் ஆலயம் என்பது நெடுந்தீவு பங்குக்களே தான் இருக்கின்றது. பங்குக்களே இருந்தாலும் கூட இரு நாட்டு பக்தர்களும் வருடாபரணம் நடக்கின்ற உற்சவத்துக்கு வருவார்கள், அங்கே பண்ட மாற்றுகளும் நடைபெறுகின்றது. அதே போல இரு நாட்டு பங்கு தந்தைமார்களும் வந்து ஆயர்களும் வந்து அங்கே திருப்பலி ஒப்பு கொடுக்கும் நடவடிக்கைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது கச்சதீவிலே. இப்படியாக நடந்து கொண்டிருக்கின்ற கச்சதீவிலே கடற்படையினர் அங்கே போய் முகாமிட்டு அதே எந்த நிலத்தை ஆக்கிரமித்து எங்களுடைய உள்நாட்டு மீனவர் தன்னுடைய சொந்த நாட்டு மீனவர்களை அந்தரித்து போன மீனவர்களை மீதே இப்படியான தாக்குதல் நடத்துகிறார்கள் என்றால் இது உண்மையிலே ஒரு கொஞ்சம் கூட ஈவிரக்கமற்ற மனிதாபிமான ஒரு மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு வன்மையான செயலை இவர்கள் செய்திருக்கின்றார்கள். உடனே அவர்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டும். அது அடுத்தது நெடுந்தீவு டிஎஸ் பிரிவிலே நெடுந்தீவுக்களை இருக்கக்கூடிய 6 கிராம சேவை பிரிவுகளுக்களை நான் நினைக்கிறேன். 2வது டிஎஸ் பிரிவுகளை நெடுந்தீவு நிர்வாக அலக்கில் தான் அது கச்சதீவு என்ற அந்த கிராமம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அப்படியான நெடுந்தீவு மக்களுக்கும் அந்த உரிமை இருக்கின்ற அந்த தீவிலே அவர்கள் கரையோங்கின்றவர்களுக்கே அடித்துவிட்டு இப்பொழுது அதை அந்த சங்கக்காரருக்கு அவர்கள் மறைமுகமாக அச்சுறுத்தலையும் விட்டு கொண்டு பாதிக்கப்பட்டவர்களையும் நாங்கள் தாக்கவில்லை என்று சொல்ல வைக்கிற அளவுக்கு அவர்களுக்கு அங்கே டோர்ச்சர் கொடுத்து கொண்டு அழுத்தங்கள் கொடுத்து கொண்டு வருவதாக எனக்கு தகவல் வருகின்றது. எனவே என்னுடைய தொலைபேசி என்னுடைய பெயரில் உத்தியோகபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அது எத்தனை மணிக்கு சங்கத்தலைவர் என்னோடு பேசினார், என்னென்ன பேசினார் என்ற விஷயங்கள் அதில் ரெக்கார்டாகி இருக்கின்றது. இந்த இதிலிருந்து யாருமே தப்பித்து விட முடியாது. எனவே எவர் அவர்களை அச்சுறுத்தி அதுவும் ஒரு மனிதாபிமானமற்ற செயலும் கண்டிக்கத்தக்க செயலும். எனவே தங்களுடைய தவறுகளை அவர்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏதாவது நீதி நிவாரணம் வழங்க வேண்டும் அல்லது மன்னிப்பாவது கேட்க வேண்டும். இனிமேல் இத்தகைய தவறுகள் நடக்காத வண்ணம் தீவுப்பகுதியிலே கடற்படையினர் தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேணும். அந்தரித்து படகிலே அந்தரித்து அனாதரவாக கரையொதுங்கும் மீனவர்களுக்கு இத்தகைய இனச்செயலை செய்வதையும் அவர்கள் நிறுத்த வேண்டும்.